உன்னை விட்டு போனவங்கள பத்தி நினைச்சிட்டு இருக்கேன். அவங்க உன்னை மறந்துட்டாங்க, ஞாபகம் இருக்கா? நம்மளை விட்டு போனவங்களை நினைச்சு நம்ம தான் நம்ம டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சாதிக்கிறதுக்கும் கத்துக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு, பண்ணலாமா? ஹாவ் அ நைஸ் டே. இன்னைக்கு என்ன எங்க வீட்டு லஞ்ச் பாக்ஸ் பார்க்கலாமா? இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சபோது பார்த்தீங்கன்னா, ரைஸ் எப்பொழுதும் போல வச்சுட்டேன் ஒரு அடுப்பில். இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா குக்கரில் பருப்பு வச்சுருக்கேன் சாம்பார் பண்ணுறதுக்கு. பீன் சாம்பார் தான் பண்ண போகிறேன். கொள்ளு வந்து மொதல் நாளே நைட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன். ஸோ அது வந்து பயிர் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு சின்ன குக்கரில் வச்சுட்டேன். சாம்பாருக்கு வந்து குக்கரில் துவரம்பருப்பு, தக்காளி, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருந்தேன். அதில் வந்து நறுக்கின பீன்ஸ், சின்ன வெங்காயம், சாம்பார் பொடி, உப்பு, புளி தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து இன்னொரு விசில் வச்சு எடுத்துகிட்டு தாளித்தா நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடும். பயிரும் ரெடி பண்ணி ஆஃப் பண்ணியாச்சு. கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து வேக வச்ச பயிரையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்து அதோட கொஞ்சமாக மேலே கஸ்தூரி மேத்தியும் கொஞ்சமாக மசாலா பவுடரும் சேர்த்துட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொள்ளு வந்து ஸ்நாக்ஸுக்காக தான் ஊற வச்சுருந்தேன் மொதல் நாள் நைட்டு. பட் காலையில் எழுந்திரிச்சோன்னா டைம் இல்லை, அது வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுட்டு ஸ்நாக்ஸுக்கு ஃப்ரூட்ஸ் வச்சாச்சு. அவ்வளோதான் சிம்பிளாக எங்கள் வீட்டில் லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.